இந்த கேலண்டர்ல எல்லாம் இந்த மாதிரி பிரதமை, திதியை, அஷ்டமி, நவமி அப்படின்னு இருக்கும். இதெல்லாம் என்னன்னு இப்ப பாத்திரலாம். ஒன்னும் இல்லை, சமஸ்கிருதத்துல 1, 2, 3 எழுதியிருக்காங்க. நமக்கு இப்ப சமஸ்கிருதம் தெரியாதுங்கிறங்காட்டி ஹிந்தியை வச்சு இதை எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஓகேங்களா? 10னா நமக்கு தெரியும், நமக்கு தெரிஞ்சதை வச்சு தெரியாததை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். 10னா தசம், அது நமக்கு தெரியும். 9னா நவம், அதுவும் நவதானியங்கள் நமக்கு தெரியும். அஷ்ட லட்சுமி, ஸோ அஷ்டம்னா 8, அதுவும் நமக்கு தெரியும். சப்தங்கள் வந்து 7, அதுவும் நமக்கு தெரியும். பஞ்சம், பஞ்சனாலே 5, அதுவும் நமக்கு தெரியும். ஸோ இப்போ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். பிரதமர் அப்படின்னா முதல்வர் அப்படின்னு அர்த்தம், அதாவது 1 அப்படிங்கிறத மீன் பண்ணும். ஸோ அதனால இது வந்து பிரதமை 1. இது வந்து தோ, ஹிந்தியில் தோ, சமஸ்கிருதத்தில் இந்த துதி து அப்படின்னு வரும், அது துதியை. த்ரிதியை, த்ரீனா 3, த்ரிதியை. சார்னா சதுர்த்தி, சாருங்கன்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க, அதைத்தான் சமஸ்கிருதத்தில் சதுர்த்தி அப்படிங்கிறாங்க. 10 வரைக்கும் வந்துச்சுன்னா தசமி, 11 அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம். அப்படின்னா ஏக்குனா 1, தசினா 10, ஏக் ஆ தசி அப்படின்னா 11. தோ அப்படின்னு சொல்கிறோம், தோ அப்படின்னா 2 அர்த்தம். துவா, அது சமஸ்கிருதத்தில் துவா தசி 12, த்ரீயோ தசி 13, சதுர்த்தி வழக்கம் போல் சதுர்தசி 14. 15வது நாள் அமாவாசையோ பௌர்ணமியோ வந்துடும். அமாவாசையிலேருந்து மீண்டும் 1லேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா வளர்பிறை, பௌர்ணமியிலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அது வந்து தேய்பிறை. அவ்வளோதான், தெரிஞ்சுக்குங்க, தெரியப்படுத்துங்க.